அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 தசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 சில வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இந்த சபை ஸ்தாபித்து விட்டு பரிசுத்த பவுலடிகள் உடனே போக வேண்டிய ஒரு கட்டாயம், உடனே புறப்பட்டு போயிட்டார். ஆனால் மறுபடி இந்த சபையை வந்து சந்திப்பதற்கு அவரால் முடியல, நேரம் இல்லை, சூழ்நிலைகள் சரியில்லை, வர முடியல. ஆகவே இந்த சபைக்கு ஆறுதல் படுத்துவதற்கு முதல்ல தீமோத்தேயு அனுப்புறார். பிறகு தீமோத்தேயு வந்து போய் விவரத்தெல்லாம் சொல்லும்போது சபைக்காக ஜபம் என்றார். ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அற்புதமான ஒரு வேத பகுதிங்க இந்த தசலோனிக்கேயர் சபை குறித்து சொல்லப்பட்டது. ஒரு சபையில் வந்து ஸ்தாபிக்கிறது, அந்த சபையில் பிரச்சனை வரும் பொழுது உடன் ஊழியலை அனுப்புறது, போக முடியாத பொழுது ஜபம் பண்ணுறது. ஜபம் பண்ணதோடு நிறுத்தல, ஆறுதலாக அந்த சபைக்கு கடிதத்தை எழுதுறாருங்க. அந்த கடிதம் தான் இந்த 1 தசலோனிக்கேயர் நிருபம். அந்த நிருபத்தில் என்ன ஆறுதல் சொன்னார் அவர்? இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், இதற்காகவே நம்மை நியமித்திருக்கிறார். என்ன அர்த்தம்னா, பாடு உபத்திரவத்துக்கு பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்க எதுல ஸ்திரப்படணும்? 3 அதிகாரம் 2 வசனமும் 5 முதல் 7 வசனம், விசுவாசத்திலே நீ ஸ்திரப்படு. 3 அதிகாரம் 12 வசனம், அன்பிலே ஸ்திரப்படு. அதே 3:12 கீழ்ப்படிதலே நிலைத்திரு என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்றாரு. இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, சில பாடுகளோடு வந்திருக்கலாம், நீங்க உபத்திரத்தோடு வந்திருக்கலாம், ஒரு தோல்வி மனப்பான்மையோடு வந்திருக்கலாம். நான் இன்னும் எப்படி ஜெபிப்பது, இன்னும் எப்படி நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது, இன்னும் நான் என்னத்தான் செய்ய வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரம், எதற்காக ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே என்று கலங்கி ஆக தேவ சமூகத்துல ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். சில கேட்கலாம், இன்னும் எத்தனை வருஷம் ஆண்டவரே, இன்னும் எத்தனை பாடுகள், இப்படி எத்தனை வருஷம் போயிருச்சு என்று நினைக்கலாம். கர்த்துடைய கரத்துக்கு நாம் கட்டளை போடவே முடியாது, கர்த்துடைய காலத்துக்கு நாம் கட்டளை போடவே முடியாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எதை செஞ்சாலும் நேர்த்தியாய் செய்வார். இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், உங்களை அழிப்பதற்கு அல்ல, உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.